स्टूडेंट्स ने वीसी एग्जाम्पल 4.28 सॉल्व टैन इनवर्स ऑफ समथिंग वैल्यू टैन इनवर्स ऑफ समथिंग वैल्यू ओके यूजिंग दिस फार्मूला टैन इनवर्स ऑफ एक्स प्लस टैन इनवर्स ऑफ वाई इक्वल टू टैन इनवर्स ऑफ एक्स प्लस वाई बै वन माइनस एक्स वाई அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு பை பை ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் சரிங்களா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன ஆட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு வந்துடும் இப்போ டேன் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு போய் இங்கே எல்சிஎம் எடுத்துடுறேன் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி தானே இருக்குது அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இங்கே டிவைடட் பை இங்கே டேன் பை பை ஃபோராக மாறிடும் ஏன்னா நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் அந்த சைடு போகும்போது இன்வர்ஸ் கேன்சல் ஆகி டேனாக மாறிடும் இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா ஈஸியாக எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஆஃப் இதுக்குள்ளே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் டினாமினேட்டரில் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கங்க எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இந்த டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் நம்ம இப்போ இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்னால் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுங்க ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ அதே மாதிரி இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை இங்கே அரேஞ்ச் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் சரிங்களா ரைட் இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளுக்கு எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடும் இப்போ இதில் காமனாக ஏதாவது இருந்தால் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் டூ என்ன வந்துடும் உங்களுக்கு மைனஸ் ஃபோர்னு வரும் ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே டிவைடட் பை என்ன வந்துடுது மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா ஓகே ஸோ இது ரீஅரேஞ்ச் பண்ணால் எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு வந்துடும் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் நம்மளுக்கு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த அக்யூரேட் ஆன்சர்